வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கத்திக்குத்து இலக்காகி இளம் குடும்பஸ்தர் பலி, கிளிநொச்சியில் சோகம். அரசியலில் இருந்து ஓய்வு, டக்ளஸ் அதிரடி அறிவிப்பு. நீர்த்தேக்கத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த இளம்பெண், பரபரப்பு சம்பவம். பாடசாலையில் இருந்து வீடு சென்ற மாணவிக்கு நேர்ந்த துயரம். சிறுவயதில் செய்த திருட்டு, தண்டனை அளிக்க கோரி காவல்துறையில் சரணடைந்த பிக்கு. பாடசாலையில் இடம்பெற்ற துயரம், கொங்கிரீட் தூண் விழுந்து மாணவன் பலி. முன்னாள் இராஜாங்க அமைச்சரின் வீடு எரிக்கப்பட்ட விவகாரம், நீதிமன்றின் அதிரடி தீர்மானம். வாகன இறக்குமதிக்கு அனுமதி, வெளியானது அறிவிப்பு. தமிழர் பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல், ஒருவர் படுகொலை. ஹேக் செய்யப்பட்ட கல்வி அமைச்சின் இணையதளம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலையொன்றில் இடம்பெற்ற இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டியை பார்வையிட்டுவிட்டு திரும்பி சென்ற பொழுது வீதியில் ஏற்பட்ட கைகலப்பு காரணமாக கத்தியால் பல தடவைகள் பலமாக குத்தப்பட்டு கொலை சம்பவம் ஒன்று இன்று அரங்கேறியுள்ளது. 30 வயதுடைய சவரிமுத்து ஜோன் பேட்டிஸ் என்ற குடும்பஸ்தரே கத்தி குத்து கிழக்காகிய நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பொழுது உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுடன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற சமூர்த்தி உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியலில் நீரோட்டத்திற்கு பல்வேறு தடைகளை கடந்து வந்தவன். துரதிருஷ்டவசமாக எனக்கு கிடைத்த ஆசனங்கள் போதாமையால் தேட்குடன் பேரம் பேசும் சக்தியை மக்கள் வழங்கவில்லை. நான் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் சில விடயங்களை தொடக்கிவிட்டேன், முடித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் அரசியலில் ஈடுபட்டேன். ஆகவே எனக்கும் வயது சென்று கொண்டிருக்கிறது, உடல் இயலாமை தெரிகிறது. அதனால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுடன் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவுள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்தார். நுவரெலியா ராகலை டெல்மார் தோட்டம் மேல் பிரிவில் உள்ள சிறிய நீர்த்தக்கத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண்ணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ராகலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் நானோயா பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளம்பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பெண் கடந்த மார்ச் 30 யாருக்கும் தெரிவிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவரை தேடி முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போதே சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலம் நுவரெலியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ராகலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனமடுவர் ரத்னபால தேசிய பாடசாலையில் 8ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி இன்று மதியம் பாடசாலைக்கு முன்பாக வீதியை கடக்கும்போது பாரபூர்தி மோதி உயிரிழந்துள்ளதாக ஆனமடுவ காவல்துறையினர் தெரிவித்தனர். மகவுஸ்வெவ வெளேவவ வடக்கு பிரதேசத்தில் வசிக்கும் குடும்பத்தின் மூத்த பிள்ளையான ரத்னபால தேசிய பாடசாலையில் 8ஆம் தரத்தில் கல்வி கற்கும் ஈசனா காயத்மி என்ற 13 வயதுடைய சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் வீட்டுக்கு செல்ல பேருந்தில் ஏறுவதாக நடைபாதை வழியாக சென்றபோது இந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.
தாம் சிறுவனாக இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையிடம் பிடிபடவில்லை எனவும் தமக்கு கைது செய்யும் வரை தமக்கு அமைதி ஏற்பட போவதில்லை எனவும் எனவே தம்மை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி தண்டனை அளிக்குமாறு கோரி இளம்பிக் ஒருவர் காம்பகா ஜக்கல காவல் நிலையத்திற்கு சென்று வந்ததாக ஜக்கல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துறவி தனது தாயுடன் காவல்துறைக்கு வந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் பிக்குவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஒரு சாமானியனாக தாம் செய்த திருட்டுகளால் தான் அடிக்கடி வேதனைப்படுவதாகவும் அந்த திருட்டுகளுக்கு தண்டனை பெற்று மன அமைதி பெற வேண்டும் என்பதனாலேயே காவல்துறையில் சரணடைய முடிவு செய்ததாகவும் பிக்கு காவல்துறையிடம் மேலும் தெரிவித்தார். மஸ்கெலியாவில் உள்ள ஹார்மோடர் தமிழ் உயர்தர பாடசாலை மாணவர் ஒருவர் இன்று கொங்கிரீட் தூண் இடிந்து விழுந்ததில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இப்பாடசாலையில் 6 வருடத்தில் கல்வி கற்கும் மஸ்கெலியாவைச் சேர்ந்த 11 வயதுடைய எஸ் அனிஷன் என்ற மாணவரே உயிரிழந்தவராவார். சம்பவத்தில் படுகாயமடைந்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக மஸ்கெலிய காவல்துறையினர் தெரிவித்தனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி பாடசாலை மைதானத்தில் மேற்கொள்ளப்படும் தேயிலை தோட்ட மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டிருந்த கொங்கிரீட் தூண் இடிந்து விழுந்ததாக தெரிவித்தனர். பாடசாலை நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றவை சக மாணவர்களை பெரிதும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. முன்னாள் நீர்வளங்கள் இராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் வீடு எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிலாபம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 68 சந்தேக நபர்களையும் விடுதலை செய்ய நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. குறித்த வழக்கு விசாரணை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கடந்த மாதம் இடம்பெற்ற வாகன விபத்தில் இராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த மற்றும் அவரது பிரத்யேக பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் உயிரிழந்த இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு சில வாகனங்களை மட்டும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதன்படி சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்காக மாத்திரம் அமைச்சரவை அனுமதிக்கேற்ப வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதிக்கான தடையை படிப்படியாக தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஞ்சித் சியபலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கைக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் வாகனங்களை 6 வருடத்துக்கு மேல் பயன்படுத்த முடியாது. இதற்குமே தற்போது சுற்றுலா பயணிகளால் பயன்படுத்தப்பட்டு வரும் வாகனங்கள் சிறந்த நிலையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்காற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டியது எமது பொறுப்பு என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பிரமந்தனாறு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் நடுவீதியில் வைத்த ஒருவர் குத்திக்கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். இச்சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. பிரமந்தனாறு பகுதியில் உள்ள பாடசாலையில் நேற்று பிற்பகல் விளையாட்டுப் போட்டி நடைபெறுவதற்கு ஏற்பாடாக இருந்த நிலையில் பாடசாலையில் வைத்த இரு குழுக்களிடையே ஏற்பட்ட பிரச்சினை ஒன்றின் விளைவாக 2 தரப்புக்கும் இடையில் பாடசாலை வளாகத்தில் வாய்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்களால் ஏற்கனவே காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தரும்புற காவல்துறையினர் இருவரை கைது செய்து பின்னர் அவர்களை மீளவும் இறக்கிவிட்டு சிறிது தூரம் சென்ற பின்னரே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலையில் விளையாட்டுப் போட்டிக்கு தருமபுரம் காவல்துறையினர் அழைத்திருந்த போதும் பாடசாலைக்கு காவல்துறையினர் சமூகம் அளித்திருக்கவில்லை. கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் இனம் தெரியாத நபர் ஒருவரால் ஊடுருவப்பட்டுள்ளது. அனோய்மவுஸ் இஇஇ எனும் பெயர் கொண்ட நபர் இந்த ஊடுருவல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். அமைச்சின் இணையதளத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை முன்னிலைப்படுத்தி இந்த ஊடுருவல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறித்த நபர் இணையதளத்தில் செய்தியொன்றை பதிவிட்டுள்ளார். அந்த செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, எனது பெயர் அனோய்மவுஸ் இஇஇ, நான் தற்போது உயர்தல கல்வி கற்று வருகின்றேன். உங்கள் இணையதளத்தை ஊடுருவி அமைக்கவுக்கு மன்னிக்கவும். எனினும் உங்கள் இணையதளத்தில் சில பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளன. இலங்கை பிரஜை என்ற வகையில் நான் எனது நாட்டின் பாதுகாப்பிற்காக இதனை தெரிவிக்கிறேன். அதை சரி செய்யவும் நன்றி என குறிப்பிட்டுள்ளது.